வெல்கம் டு சில்லமா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு முறுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 200 கிராம். அதை லைட்டாக வறுத்துக்கோங்க. செவர விடக்கூடாது, வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்திங்கன்னா முறுக்கு வெள்ளையாக வராது, முறுக்கும் செவந்துடும். பாசிப்பருப்பு வாசனை வந்துடுச்சு, இந்த மாதிரி வெள்ளையாக வறுத்தெடுத்துக்கணும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்ணெய் 150 கிராம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1.5 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய், 1 கிலோ பச்சரிசியும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அந்த மாவில் 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 சின்ன கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானோடனே அதில் கடலெண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலெண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண இந்த எண்ணெயை நம்ம முறுக்கு மாவில் சுட சுட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை இந்த மாதிரி கடாயில் வச்சு உருக்கிக்கலாம். இப்போது இந்த முறுக்கு மாவை 1 கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடான எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிருக்கோம், அதனால் மாவு சுடும். அதனால் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி தண்ணியாக உருக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவில் ஆட் பண்ண சரியாக இருக்கும். பட்டர் நல்லா தண்ணியாகிடுச்சு. உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை இப்போது நம்ம முறுக்கு மாவில் சூடாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு 1 கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சூடாக இதை ஊற்றுனதுனால மாவும் சுடும், அதனால் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் இலகுபாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ தான் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மாவு. அதான் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி புழியலாம். முறுக்கச்சியை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி முறுக்கு மாவை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி உள்ளே வச்சுக்கோங்க. மாவு முறுக்கச்சிக்குள்ளே வச்சாச்சு. இப்போது நம்ம புழிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 1 சாரணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி சாரணியில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அழகாக முறுக்கு வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது புழியறதுக்கு. கடாயில் எண்ணெயை சைடில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம முறுக்கை போட்டுடலாம். அச்சியில் இருக்கிற மிச்ச மாவையும் இந்த மாதிரி ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அது 4-5 முறுக்கு வரைக்கும் வரும். இந்த முறுக்கையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். முறுக்கு வேக ஆரம்பிச்சிடுச்சு. 4 முறுக்கையும் புழிஞ்சாச்சு. முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. முறுக்கு 1 பக்கம் வந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். எண்ணெய் பொரபொரப்பு அடங்கினோடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். 1 ருசியான பாசிப்பருப்பு முறுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்டியான பாசிப்பருப்பு முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.